தந்தையும் தன் பிள்ளை மேல இவ்வளவு பாசம் இல்லை. ரசூலுல்லாஹ் வைத்த பாசத்தை போல தாய்மார்களே, அவ்வளவு பாசமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். நபி பிறந்த காலத்திலே பொம்பளை புள்ள பிறந்தா என்ன தெரியுமா செய்வா? குழந்தை பிரசவ வேதனை வந்துருச்சா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வேதனை நடக்குது, அந்த காலத்துல என்ன பண்ணுவா? கபரை தோண்டிடுவா, கபருக்கு பக்கத்துல தான் பிரசவ வேதனை நடக்கும். ஆம்பளை புள்ளையா வீட்டு கொண்டு போவா, பொம்பளை புள்ளையா ஏற்கனவே தோண்டி வச்சானே கபரு அதுல பொதுக்கிடுவா தாய்மார்களே. இப்படிப்பட்ட காலத்துலதான் நமது உயிருக்கு மேலான கண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. பிறந்த என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், பெண் குழந்தைகளை நீங்க வெறுக்காயிங்க, யாரு மூணு பொம்பளை பிள்ளைய பெறுவாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் வாஜிப் பண்ணாங்க. அல்லாஹு அக்பர். சரி, இவர் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லையா, அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவி திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடிக்கிற நேரம் எத்தனையோ பேர் கிப்ட் கொடுக்கறாங்க, அன்பளிப்பு எல்லா ஊர்லயும் கொடுக்கறாங்க. தகுதிக்கு ஏத்தவங்க ஃபேனை கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜை கொடுப்பாங்க, வேற என்ன கட்டில் செட்டு கொடுப்பாங்க, பிறகு டீ கொடுக்கிற கப்பு இருக்கு இல்லையா 350 ரூபா, அதுதான் நிறைய கிடைக்கும், ஏன்னா அதுதான் விலை குறவு. அவையெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, பொண்டாட்டி மாப்பிளைக்கு சரியான சந்தோஷம், ரூம் நிறைஞ்சி அப்படியே கிஃப்ட் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல பெருசா ஒரு பெட்டி இருந்தா அதை என்னடா இருக்கிற ஒரு ஆச்சரியம் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க கிஃப்ட் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? ஆமா, உங்களால கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட நான் கொடுக்க போறேன். உங்க உலகத்தாலே, உங்க நாடாலே, உங்க வல்லரச நாடாலே, நீங்க உங்கள்ட்ட இருக்க விஞ்ஞானிகளாலே, உங்கள்ட்ட இருக்க படத்தால பழையாலே கொடுக்க முடியாது மாத்திரமல்ல, கற்பனை கூட பண்ண முடியாது ஒரு கிஃப்டே அந்த கணவன் மனைவிக்கு நான் கொடுக்க போறேன். அல்லாஹ் குர்ஆனில் கிஃப்ட் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். யஹபுல் மன் யஷா இனாசா, எந்த கணவன் மனைவியே நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்கள் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் அல்லாஹ் சொல்றான், பொம்பளை புள்ள தாய்மார்களே. அப்ப பொம்பளை புள்ளைய கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். ஆம்பளை புள்ளைய கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை கிடைக்கிற நேரத்தில் தாய் வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு நீளத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆம்பளை புள்ள கிடைக்குமா? அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட நீல கலர் வெச்சு நீல கலர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது நீல கலர்ல, பிரியான் போப்பல்ல நீல கலர்ல. ஏன்னா குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரம் உமா நீலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆம்பளை புள்ள கிடைக்குமா? சரி, ஆம்பளை புள்ள கிடைச்சிருச்சு, இப்ப பொம்பளை புள்ள கிடைக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணணுமா? குழந்தை கிடைக்கிற நேரம் ரோஸ் கலர் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருந்தா பொம்பளை புள்ள கிடைக்குமா? தாய்மார்களே, ரோஸ் கலர் பார்க்கறதால பொம்பளே, நீலத்தை பார்க்கறது ஆம்பளை இல்ல. 4 மாசம் ஆயிடுச்சா, அந்த உயிருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மலாய்க்காவல்ல அனுப்புவோம், அந்த மலாய்க்கா வருவாரு, அல்லாட்ட கேட்பாரு, யா அல்லாஹ் 4 மாசம் ஆயிருச்சு, பெண் என்று உதவா, ஆண் என்று உதவா. அல்லாஹ் சொல்றான், ஆண் என்று ஊதுங்க ஆம்பளை புள்ளே, பெண் என்று சொல்ல பொம்பளை புள்ளே, அவ்வளவுதான். மேலான தாய்மாலை சோதனைகளே, இப்போ அல்லாஹ் எந்த கணவன் மனைவி ரொம்ப நேசிக்கிறானோ அவர்களை கொடுக்கிற புள்ள என்ன? பொம்பளை புள்ளே. அப்படி இல்லைன்னாங்களே போய் உட்காரணும். தாய்மார்களே, உங்க கணவன் மாற போய் உட்கார வைங்க, அல்லாத தொடர்பு இல்லை,
நல்லது கேட்கல. அதனால அவன் நினைக்கிறான் ஆண் ஆக்குறது பொம்பளே, பொண்ணாக்குறது பொம்பளே. அதனால தான் கேட்கிறான், ஏன் நீ பொம்பளை பிள்ளைய பெத்த? ஒரு தாய் குழந்தைய பெத்தாளாம், கிடைச்சது பொம்பளை பிள்ளை. இப்ப ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க தாயையும் பிள்ளையும் பார்க்க. அங்க போய் வயசு போல ஒரு கூட்டம் போகும், வயசு போல கூட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா பொம்பளை பிள்ளை. என்ன சொல்லணும்? நல்லம்மா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செஞ்சிட்டான், உன் உயிரை காப்பாத்திட்டான், உன் புள்ளோட உயிரை காப்பாத்திட்டான், சுகப்பிரசவமா கிடைச்சிருந்தானு சொல்லணும். இந்த 10 பொம்பளைகளும் சொன்னார்களா, ஏண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு பொட்டையா பெத்த? அல்லாஹு அக்பர். கஷ்டப்படுற அளவுக்கு ஆம்பளை ஆயிருமா? இது உசுர கொடுத்து பெத்த ஒரு தாய்க்கு சொல்ற வார்த்தையா இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு பொட்டையா பெத்த அப்படின்னா கஷ்டப்படுற அளவுக்கு ஆளாகுமா? தாய்மாலை சோதர்களே, ஆக ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பொம்பளைக்குள்ள கிடைச்சா உடனே ஒரு மலாய்க்கா வல்ல அனுப்புறோம், யசுபுல் பரக்கத்தை தப்பா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டோ கொட்டு கொட்டுறாரு. துவா செய்யறாரு, யா அல்லாஹ், விலகினமான ஒரு தாய் விலகினமான பிள்ளை பெற்றிருக்கிறான், இந்த பிள்ளைக்கு பறக்க செய், இந்த பிள்ளை வீட்டுக்கு போனா தந்தை பாடம் எடுப்பாரு, தந்தையின் தொழில பறக்க செய், இந்த பிள்ளை பெரியாராயினா ஒருவன் திருமணம் முடிப்பான், அந்த கணவனுக்கு பறக்க செய். ஆக மௌத்து வரை இந்த பெண் பிள்ளை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பறக்க செய்ய அல்லாஹ் என்று துவா செய்துட்டு அந்த மலாய்க்கா போறார். இந்த துவா ஆம்பளை பிள்ளைக்கு இல்லை. வேற தாய்மாரே சகோதரிகளே, ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் கண்ணியம், 3 பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை சொர்க்க வாட்டும். அவ பெரியாராயிட்டா, குமரி ஆயிட்டா, அப்பையும் இஸ்லாம் கைவிடல, குமரி ஆகிட்டாளா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னிகாஹு நிஸ்புல் ஈமான், திருமணம் என்பது ஈமான் தப்பாவி. ஆண்களே, உங்க ஈமான் பூர்த்தி ஆகணுமோ நீங்க திருமணம் முடிய. ஒரு ஆணுடைய ஈமானை பூர்த்தியாக ஒரு பெண் தேவை. ஒரு ஆண் நல்லவனா கெட்டவனா தெரிந்து கொள்ள ஒரு மனைவி தேவை. உலகமே நல்லவன் சொல்லுது, அவன் நல்லவன் கிடையாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கயிருக்கும் கயிருக்கும் அகலிகி, உங்களிலே ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? எங்கள்கிட்ட கேட்க சொல்லுவோம், உங்கள சிறந்தவர் யாரு? அந்த டாக்டர் அல்லது அந்த லாயர் அல்லது அந்த முஃப்தி அல்லது அந்த அஜரத்து அல்லது பள்ளி தலைவர் அல்லது இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் பேரு என்னென்னவோ சொல்லுவோம். தாய்மார்களே, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? எந்த மனைவி தன் கணவனை பார்த்து நீ நல்லவன் என்று சொன்னால் அவன் தான் இந்த உலகத்திலே நல்லவனாக சொல்லுவோம். அப்ப நான் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சு கொள்ளவும் ஒரு பெண்ணு தேவை, நான் அவுளியாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறவும் ஒரு பெண்ணு தேவை. தாய்மால உலகத்துல எல்லாத்திலும் அவுளியா பட்டம் வாங்கலாம், பொஞ்சாதிக வாங்கல. ஏண்டா நம்மோட வெளிரங்கம் உள்ரங்கம் பெண்ணுக்கு தான் தெரியும். நம்ம சுபம் தொழுது தூங்குறோமா, சுபம் இல்லாம தூங்குறோமா, பொஞ்சாதிக்கு தான் தெரியும். வீட்டுல என்ன செய்யறோம், பொஞ்சாதிக்கு தான் தெரியும். நம்ம வெளியில போனா, அவர் பெரிய அவுளியா, அவர் பெரிய நாடோ, அவட பயானு கேட்டீங்களா, சுபானல்லா அப்படின்னுவாங்க. ஆனா வீட்டை போனா பொஞ்சாதிக்கு தான் தெரியும். ஒரு ஹசரத் பயான் பண்ணாராம், ஹராத்த சாப்பிட கூடாது என்று கொடுத்த பயான்ல ஊர் மக்கள் நினைச்சாங்கன்னா இதுக்கு போற ஹராத்த வாயில வைக்கவான் நினைச்சாங்கன்னா அது வாழ்ந்தா இது ஹசரத் மாதிரி வாழணும் என்ன பயான்னு நினைச்சாங்களாம். வீட்டுக்கு போய் பார்த்தா பொஞ்சாதி கோழி ஆக்கி வச்சிருந்தா, இவர் வாங்கி கொடுக்கல. கேட்டாரா, ஏண்டி நான் தான் கோழி வாங்கி தரலையே, பக்கத்து வீட்டு கோழி அறுத்து வச்சுட்டேன்டா, நாசமா போனவளே, அடி ஹராத்தியா நீ செஞ்ச, நான் இப்ப அந்த பயானை தான் பண்ணிட்டு வரேன். இந்த பாருங்க, ரொம்ப பேசாய், விருப்பமா சாப்பிடுங்க இல்லாட்டி போயிடுங்க. எவ்வளவு கருவாலை நெத்தலை நிக்கிறது, இவர் பார்த்தா கோழியான நல்லாதான் இருக்குது. கேட்டாரா, கோழி பக்கத்து வீடு, இந்த மிளகா மஞ்சள் கொச்சிக்கா பச்சை அதாவது கருவேப்புள்ள இது இந்த தண்ணி நெருப்பு சட்டி இதெல்லாம் யாருட இதெல்லாம் போய் கலவெடுப்பாங்க, இதெல்லாம் மூட்டுக்காமா? அப்ப தண்ணி நம்மளையா, மஞ்சள் நம்மளையா? ஆமா. அப்ப ஆழம் ஆளால் கோழி ஹராம் தாரம் போச்சா? சரி, ஆழத்தை ஊத்து, ஆழத்தை ஊத்த கூட அப்படி கோல் காலும் கோழி காலும் சேர்ந்து வருது, எடுத்து போட கவலை. கேட்டாரா, நீ கோழிய பா பான்னு கூப்பிட்டியா அது தானா வந்துச்சான்னு கேட்டாரா. அவ சொன்னாளா, நான் பா பான்னு கூப்பிடல, நான் அரிசிய பொறச்சுக்கிட்டு இருந்தேன், தானா வந்துருச்சாளா. இப்ப இவர் சொன்னாரா, தானா வந்தா ஹலால், வா பானு கூப்பிட்டாரா. தாய்மார்களே, இந்த பொஞ்சாதியில போய் நான் நல்லவன் நம்புவாளா?
அவர்கிட்ட நல்ல பட்டம் கிடைக்க முடியுமா? உலகமே உன்னை கிடையாது, கண்ணியம் பிறகு அவர் குழந்தையை பெற்று தாயாயிட்டான். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்திலே பெண்ணு கிடைக்கிற ஆகப்பெரிய ஒரு பாக்கியமான வார்த்தை தாய் என்ற வார்த்தை தான். தாய்மார் சொன்னாங்க, ரசூலுல்லா உங்களுக்கு சுவர்க்கம் என்னமா உங்களோட தாயின் காலடியில் நாங்க ரசூல் சொல்லாது, தாயின் காலடியில் சொர்க்கம். மேலான தாய்மார்களே இதெல்லாம் எப்ப சொன்னாங்க? குழந்தை பெண் குழந்தைகள் உயிரோடு பிறக்கிற காலத்தில், பெண்ணு பிறந்தாலே கேவலம் என்று நினைக்கிற காலத்தில், எவ்வளவு கண்ணியம் கொடுத்தது இஸ்லாம், எவ்வளவு சிறப்பு கொடுத்தது இஸ்லாம், ரசூலுல்லாஹ் எவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க தாய்மார்களே. இன்னைக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிற கேவலத்தை போல இந்த உலக வரலாறுல எப்பையும் குறுக்கல்ல தாய்மார்களே, அவ்வளவு கேவலமாக்குறாங்க பெண்களை. பாருங்க எந்த இடத்துல பெண்களோட போட்டோ இல்லை. அல்லாஹு அக்பர். இந்த சினிமா, அந்த சினிமாவிலே பொம்பளை எப்படி எல்லாம் காட்டி பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறோம். வியாபாரத்தில் பொம்புளே, சோப்புல பொம்புளே, ஒரு தீவில் கேபிள் வாங்கினா கேபிள் அதில் இருக்கிறதுல பொம்புளே. பெண்ணை காட்டு வியாபாரம் செய்த காலத்திலே இஸ்லாம் சொல்லுகிறது, தாயே உங்க கால் அடியில் சுவர்க்கம், மனைவியே நீ நல்லவன் சொன்னாத்தான் உன் கணவன் நல்லவே, பெண் பெண் பிள்ளைகளா மூணு பொம்புளை பிள்ளை சொர்க்கம் வாஜி முன்னு இஸ்லாம் சொல்லுது தாய்மார்கள். அன்பு பாத்தீங்களா, எவ்வளவு இறக்கம் பாத்தீங்களா.